காப்பவன் உலகை காப்பவன் நீ கருநிறமே நீயனே சேத்ரபாலகனே காப்பவனே உலகை காப்பவனே கருநிறமே நீயனே சேத்ரபாலகனே காப்பவனே உலகை காப்பவனே கருநிறமே நீயனே சேத்ரபாலகனே பணிந்தோ பக்தரை காப்பவனே காப்பவனே உலகை காப்பவனே கருநிறமே நீயனே சேத்ரபாலகனே சேத்ரபாலகனே
Yeah, I love it.
Thank you.
क्षेत्रस्य मानं शिवं
ஓம் சசிசேகராயே நமஹ. ஓம் பாபதேவாய நமஹ. ஓம் விருபாட்சாய நமஹ. கபர்த்தே நமஹ. மேலலோகிதாய நமஹ. சங்கராய நமஹ. சூலபோதே நமஹ. கட்பாங்கிலே நமஹ. வெட்டுவல்லவாய நமஹ. சிபிபெட்டாய நமஹ. அம்பிகாநாதாய நமஹ. ஸ்ரீகண்டாய நமஹ. பக்தவத்சலாய நமஹ. ஓம் பவாயே நமஹ. ஓம் சர்வலோகநாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ மஹாசூலகஸ்தாய நமஹ. ஓம் கபர்வதராய நமஹ. ஓம் அஹோரூபாய நமஹ. ஓம் ஆதிசக்தி மகேஸ்வராய நமஹ. ஓம் சாமுத்யாம்பாஸ்மே நமோ
எல்லாருடைய உதவிகளும் அரசாங்கத்தினுடைய
சில உதவிகளோடும் ஆலய நிர்வாகிகளுடைய உதவியோடும் நாகநாதன் அவர்களுடைய சொந்த முயற்சியினாலே இந்த மண்டபம் ஒன்று கட்டப்பட்டு நேற்றைய தினம் அதற்கான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்து என்னுடைய அன்னதான நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த ஒலிவெளி அமைப்புகளை எல்லாம் தீபன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக இனிமையாக இருக்கின்றது. இல்லங்களிலே இருந்து அல்லாஹ் சொல்லுகின்ற மந்திரங்களையும் மங்களவாத்திய இசை நிகழ்வுகளையும் தேவார திருப்புராணங்கள் திருவிசைப்பா போன்ற இறைவனுடைய தமிழ் மந்திரங்களையும் நடக்கின்ற பூஜைகளையும் கேட்டு மகிழ்வதற்காக நல்ல ஒலி வாங்கி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிதொலி அமைப்பாளர்களுக்கு மேலைய தொண்டர்கள் எல்லாம் நேற்று முன்தினம் இன்று எல்லோரும் இந்த தொண்டுகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு வேளையும் மேலக்கு சென்றாலும் வருகை தந்து இந்த பணிகளிலே ஈடுபட வேண்டும். ஆலயம் தொழுவது சாதமும் நன்றி என்பதற்கிணங்க நம்ம ஆலயத்துக்கு சனீதத்தாலே என்னென்ன சேவைகள் செய்கின்றோமோ பின்னணிக்கு நம்மளுக்கு இதெல்லாம் உதவும். எங்களுடைய சந்ததிக்கு வந்து சேரும். உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய அப்பா தாத்தா கூட்டம் பாட்டம் செய்த பூஜைகள் வழிபாடுகளை தான் நீங்கள் இப்போ தொடர்புடைய. அதே போல உங்களோட பரம்பரையிலே உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இதை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னும் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் அன்னதானத்திலெல்லாம் அடியவர்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரசாதங்கள் அன்னதான நிகழ்வுகளுக்கெல்லாம் உதவி வத்தாசைகளை புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் மதியத்திலே அன்னதானமும் கொஞ்சம் பாலினர் அபிஷேகம் செய்து ஒரு அன்னதான பூசையும் பாலுகள் தயிர்கள் இளநீர் மாலை பூக்களை மாலையிலே இந்த அபிஷேகத்திற்கு எல்லாவற்றையும் சேகரித்து சேர்த்து வைத்து கொடுத்தால் அந்த அபிஷேக நேரம் சிறப்பாக மாலையிலே நிறைய பால் தயிர்களின் அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து அலங்கார சாத்துப்படி அலங்காரத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இந்த வைரவ பெருமான் காட்சி அளித்துக் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டு நிறைய இருக்கின்றார். இவ்வளவு சிரமத்திலும் ராமநாதன் அவர்கள் குடும்பத்தோடு பெல்ஜியம் நாட்டிலே இருந்து வந்து எங்களுடைய வைரவ பெருமானுக்கு இந்த விழாவை செய்ய வேண்டும் என்று பெரும் ஆசை. இப்ப மட்டுமில்லை, ஆறு மாதத்துக்கு முதலே புக் பண்ணுவாங்க. இந்த வந்து இந்த விழாவை எல்லாரும் செய்யணுன்றது சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எவ்வளவோ பணம் செலவு பண்ணித்தான் அங்கிருந்து வர வேண்டும். வந்தாலும் இங்கேயும் செலவீனங்கள் எல்லாம் செய்தால்தான் விழாவை சிறப்பாக செய்வார். கைதனியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலயங்களும் மிக சிறப்பாக நடக்கும். இப்ப கடந்த போன வாரத்துல குட்டியம்மன் கோவில நான் தான் 15 நாளும் திருவிழா செய்து நிறைவு செய்தது. எல்லாருமே வெளிநாட்டில இருந்து வந்திருந்தார்கள். அங்கே நான் செய்யறேன் நீ செய்யறேன் என்று திருவிழா எல்லாம் போட்டு எத்தனை பொக்ஸு எத்தனை மூலம் எத்தனை குருமார்கள் எவ்வளவு செலவுகள் இன்றைய திருவிழான்னு நாளையா திருவிழாக்காரர் இதை விட இன்னும் அழகா செய்ய வேண்டும் ஐயா என்ற எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே வரவும் அவர் விளத்து செய்து விட்டாலும் நீங்கள் எங்களுடைய கோயில் என்று பொறுப்புகளை எடுத்து நீங்கள் சில விஷயங்களை தொடர்ந்து செய்யவும் நாங்கள் எவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து ஒரு நாளாவது வயலுக்கு பூசை இல்லாமல் இருக்கவில்லை. ஒரு நாட்டில் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து பூசை செய்துட்டு போறோம். இதே நாகநாதன் அவர்களுடைய அன்புக்காகத்தான் இங்கே எவ்வளவு ஐயர்மா இருக்குல்ல அங்கிருந்து நாங்கள் வந்து இந்த வயலுக்கு எல்லாரும் கேட்கிறோம். அப்படி என்ன விசேஷம் கைதடியில் என்ன வயலாக எனக்கு அங்கே என்ன போறீங்க இவ்வளவு பேர் போறீங்க ஐயா ஒரு நேரம் பூசைக்கு ஒரு கோயிலுக்கு இன்றைக்கு பூசை கட்டி அவனுக்கு எல்லாம் இவ்வளவு பேர் என்னோட வணிகம் என்று சொன்னால் எல்லாம் அன்பு கட்டல தான். காசு பணம் எல்லா இடத்துலயும் உழைக்கல அங்க உடனே கொடுப்பார் அன்பை வாங்கல. எத்தனையோ கோயில்காரன் இங்க வந்து சந்திக்க வேண்டுன்னு நாங்கள் இந்த நேரத்துல இங்க வர வேண்டாம் வீட்டுக்கு வாங்க உங்க சந்திக்கலாம். அடுத்தடுத்து தொடர்ந்து பூஜைகள் வழிபாடு எல்லாம் அப்படி இவ்வளவு பேர் நாங்கள் வரோம் என்று சொன்னால் உள்ளே இருக்கிறவர் தான் சரி. அவரை கொண்டு கும்பாபிஷேகம் செய்யவாரு அவரை கொண்டு திரு
உண்மையான விஷயம். உன்பணி செய்து கிடப்பதேன் என்று இறைப்பணி செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த இறைப்பணி தொடர வேண்டும், ஆன்மீக பணி தொடர வேண்டும். ஜெர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாமே பணிகள், கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தாலும் கோவில்களில் விழாக்கள் விழாக்கோலமாக இருக்கின்றன. அப்படியான விழாக்கோலங்கள் இங்கேயும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அன்னதானம் பாருங்கள், பயிரவற்ற சன்னிதானத்தில் போய் சாப்பிடணும் மட்டும் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் வந்து மத்தியானத்தில் சாப்பிடுகிறார்கள். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் சார் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த சாப்பாடு காணும் என்று சொல்லுவோம். காசை கொடுத்தா காணும்னு சொல்லுவோம், புண்ணியை கொடுத்தா காணும்னு சாப்பிட்டு போ வயிறு வந்தோடனே சொல்லுவோம் போதும் காணும் தம்பி இதுதான் சொல்லுவோம். இறைவனுக்கு நாங்கள் செய்ய 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 பாலுகள் நம்மை அபிஷேகம் செய்ய செய்ய நம்மளுடைய வம்சாவளி பெருக்கும். ஒவ்வொன்றும் நோயற்ற வாழ்வும் நோயற்ற செல்வமும் பிறக்கவர்கள் தொடர்ந்து சாமி புறப்பட இருக்கின்றார். புறப்பட்டு அனைவருக்கு கடைசி அன்று 108 சங்காபிஷேகம் நடக்கும். இங்கே அம்மா அவர்கள் வந்து விளக்கு பூசை நிலையிலே நடக்கும். ஒரு நாள் கற்பூரம் தட்டி ஏற்றி எல்லாரும் பயிரவரோடு கற்பூர சட்டி ஏந்தி வர வேண்டும். அந்த நிகழ்வு இந்த ஆண்டிலே தொடங்க இருக்கின்றோம். அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளலாம். எல்லாரும் காலையில இந்த அன்னதான பூசைகள் இருந்தால் அந்த வேலைகளை செய்துட்டு எல்லாரும் மாலையிலே அழகாக வலிக்கிட்டு வந்து உங்களுடைய ஆலயம் இந்த 10 நாளும் தான் சிறப்பாக நடக்க போகுது. அப்ப அதற்கான கலாச்சார உடைகளோடு வருகை தந்து இந்த பணியை செய்ய வரும். சில ஆலயங்களில் வேஸ்தி கட்டாமல் மண்டபத்திலேயே ஏறப்பட மாட்டார்கள். அப்படி இருக்கிற நம்முடைய கலாச்சாரத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய கோவில் நாங்கள் ரெண்டும் செய்து காட்டினால்தான் எங்களை பார்த்து மற்றவர்கள் தெரிந்தவர்கள் என்பதை அன்பாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நல்ல பலமும் நல்ல பலனும் கிடைக்க வேண்டும். ஊர்வலம் வருகின்ற பொழுது எல்லாரும் ஊர்களிலே நிலப்படம் வைத்து வரவேற்று வைகவரை அர்ச்சனைகள் செய்து பிரசாதங்கள் கொடுத்து வழிபட்டு அந்த வைரவரோடு சேர்ந்து ஊர்வலம் சென்று வர வேண்டும். இங்கே தீர்த்தம் இருக்கின்றது. சங்காபிஷேகம் என்று தீர்த்த திருவிழா நடக்கின்றது. இப்படியான நிகழ்வெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அனைத்தும் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு
Thank you.